சூரியசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரளா மாநிலத்தில் மின்சாரம் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறைகளில் பல்வேறு முக்கிய மின் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா பெரும் வெற்றி பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். விவசாயம் சார்ந்த திட்டங்களில் சூரிய மின்சக்தியை இணைப்பதன் மூலமாக விவசாயத்திற்கான செலவு குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். மீன்வளத்துறையில் தொடர்ந்து முதலீடுகள் அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் மீன்வளத்துறை சார்ந்த கொள்கைகள் காரணமாக கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி மையமாக இந்தியா உருவெடுக்க உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க அவர்களுக்கு நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மீனவர்களுக்கு அதிக கடன்கள், தொழில்நுட்ப உதவி, தரமான கட்டமைப்பு வசதிகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு அரசின் கொள்கைகள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். புதுமையான கண்டுபிடிப்புகளின் மையங்களாக நகரங்கள் திகழ்வதாக தெரிவித்த பிரதமர், நவீன நகரங்கள் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்கள் சிறந்த நகர திட்டமிடல் மற்றும் மேலாண்மைக்கு உதவும் என்றார். வளர்ச்சித் திட்டங்களை பொறுத்தவரை மக்கள், மொழி, இனம் என்று எந்தவித வேறுபாடும் பாராமல் வளர்ச்சி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது என்றும், ஒவ்வொரு திட்டமும் மக்கள் அனைவரையும் சென்றடைவதை நோக்கமாக கொண்டு அரசின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். விவிதத்தாயே ரகேகி, விசார்தாராயே ரகேகி, இன் சப்கே சாதி ஹமே குத் கோ பி தலாஷனா ஹோகா. வோ பங்கால் கே லியே கஹதே தே, பாங்களார் மாட்டி, பாங்களார் ஜோல், பாங்களார் வாயு, பாங்களார் ஹோல், புண்ணிய ஹோக், புண்ணிய ஹோக், புண்ணிய ஹோக், ஹே பகவான். லேகின் சாதி வோ भारत की विविधता की भी उतना ही गौरवगान बड़े भाव से करते थे. காணொலி மூலமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங் ஆகியோர் கலந்து கொண்டனா்.